சென்னையோட நைட் டைம் எப்படி இருக்கும் பார்க்கணும் அப்படின்ட்டு நானும் என் ஃப்ரெண்டும் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். பகலில் இருக்க டிராஃபிக் இல்லை, நைட்டு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு, பைக் எல்லாம் ஓரமாக இருந்துச்சு, மாடுங்க தான் ரோட்டில் அங்கே எங்கேயுமோ நடந்துகிட்டே இருந்துச்சு. என்னடா எல்லா கடையும் மூடி இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே இங்கே ஒரு டீ கடையை பார்த்தோம். டீ கடையிலேயே ஆட்கள் நின்றுட்டு தான் இருந்தாங்க. இப்போ மணி என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? மணி 2 மணிக்கே இந்த க்ரௌடில் ஆட்கள் நின்றுட்டே தான் இருக்கிறாங்க. எப்போவுமே ரஷ்ஷாக இருக்க ரோடு இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. சரி வந்தது தான் வந்துட்டோம், நைட் டைம் பிரியாணி சாப்பிட்டு போகலாமே அப்படின்ட்டு நானும் என் ஃப்ரெண்டும் பிளான் பண்ணோம். ஸோ முன்னாடியே பார்த்துருந்த யூடியூப் ஞாபகம் இருந்துச்சு, அந்த லொக்கேஷன் படியாக போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பிட்டோம். எல்ஐசி பில்டிங் ராத்திரி எவ்வளோ அழகாக தெரியுது அப்படின்றத நீங்களே பாருங்கள். அது பக்கத்துலேயே ஒரு நைட் டைம் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட அதில் போகலாமா அப்படின்னு கேட்டேன். ஆனால் ரஷ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால வேணாம், நம்ம பிளான் பண்ண இடத்துக்கே போகலாம் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னால், சரி நாங்களும் இங்கேருந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டோம். பாருங்க, இது பார்க்குறதுக்கு நைட் 2 மணி மாதிரி இருக்கா இல்லை நார்மல் டேயில் பசங்கள்லாம் நிற்கிற மாதிரி நிற்கிதா? நைட் டைமில் ஓமந்தூரார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குது பாருங்கள். எல்லா மெயின் லொக்கேஷன்ஸ்லுமே பசங்க சுற்றிட்டு தான் இருக்காங்க. அது போயிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு கம்பெனி கிடச்சி, இந்த நாய் எங்களை விடாமல் துரத்திட்டு வந்துகிட்டே இருந்துச்சு பைக் பின்னாடி. என் ஃப்ரெண்டும் அதுக்கு இணையாக ரொம்ப ஸ்லோவாகவே போயிட்டே இருந்தான். அது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு மேலே அது வரல. அதுக்கப்புறம் அப்படான்னு நாங்கள் திரும்ப வந்து போயிட்டே இருந்தோம். கடைசியில் ஒரு வழி அந்த கேஜிஎன் அரிஃபா ஷாப் பக்கத்தில் நாங்கள் வந்தோம். நாங்கள் நினச்ச மாதிரி இல்லை, ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. ஷாப் உள்ளே போயிட்டு நம்ம டோக்கன் வாங்கினோம். டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அங்கே பிரியாணி போடுற இடத்துல போய் நிற்கணும். 2 டைப் பிரியாணி போடுறாங்க, ஒன்று வந்து சிக்கன் பிரியாணி, ஒன்று வந்து பீஃப் பிரியாணி. அந்த கடைக்கார அண்ணாக்கிட்ட 500 ரூபா நோட்டை கொடுத்துட்டு 2 பிரியாணின்னு கேட்டால் அவர் சில்லறை கொடுப்பா, என்கிட்ட சில்லறை இல்லை, எல்லாமே 500 ரூபா நோட்டாக தான் இருக்குது அப்படின்ட்டார். அதுக்கப்புறமா இருக்க சில்லறையை கொடுத்துட்டு நம்ம பிரியாணி வாங்குற இடத்துல போய் நின்றுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க போடுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, அந்த நேரம் கரண்டும் இல்லை, அதனால் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பிரியாணியை பாருங்கள், எவ்வளோ பிரியாணி போடுறாங்க. நார்மலாக கடையில் கிடைக்கிற பிரியாணி வரைக்கும் அவங்க ஜாஸ்தியாக தான் பிரியாணி போட்டிருந்தாங்க. பிரியாணி ஒரு ஆள் போடுறாரு, இன்னொருத்தர் வந்து மண்டல் பண்ணி கொடுத்துட்டே இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை முடியுது. நான் நிற்க ஆரம்பிக்கும் போதே என் பின்னாடி 20 பேர் மேலே கூட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டோம். ஃப்ரெண்டுக்கிட்ட தண்ணி பாட்டில் எங்கடா கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன். அதுக்குன்னு தனியாக ஒரு கடை வச்சுருக்கிறாங்க. அந்த கடைக்கிட்ட போயிட்டு நாங்கள் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம். நைட் டைம்ன்றதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக விலை போட்டு விற்கிறாங்க. இந்த கடையிலேருந்து வெளியில் வந்து பார்த்ததுக்கப்புறமா தெரியுது, ஒரு ஊரே பிரியாணிக்காக வேண்டி வெயிட் பண்ணி நிற்கிற அப்படின்ட்டு. நாங்கள் எப்படியும் பிரியாணி வாங்கிட்டு கிளம்பிட்டோம். வாங்குற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரியாணி கடையாக தான் இருக்குது. அதுலேயே ஒவ்வொரு கடையை பொறுத்து கூட்டம் அப்படியே இருக்குது. இங்கே சாப்பிட்லாமா இல்லை வீட்டில் போய் சாப்பிட்லாமா அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்டேன். நான் சொன்னேன் வீட்டில் போய் சாப்பிட வேணாம், நம்ம இங்கே பக்கத்தில் ஏதாவது இடத்துல போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. மெரினா பீச் பக்கத்தில் இருக்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நாங்கள் நின்று சாப்பிட்டு கிளம்புனோம். நாங்கள் போய் உட்காந்துட்டு பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி ரொம்ப சூடாக இருந்துச்சு. நாங்களே கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷம் டிரைவிங் அப்புறமா தான் இங்கே வந்து சேர்ந்தோம். அப்படி இருந்துமே பிரியாணி அவ்வளோ சூடாக இருந்துச்சு. ஸோ எடுத்து கொஞ்சம் வாயில் போட்டு பார்க்கலாமே அப்படின்னா ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. அது மாதிரி பிரியாணியோட குவான்டிட்டியும் நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியும் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு இந்த பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாவே பிடிச்சிருந்துச்சு, எனக்கு ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்ருக்கும்போது இந்த கப்பல் வந்து ரொம்ப ஸ்லோ மோஷனில் போயிட்டே இருந்தாங்க. நைட் டைம்லேயே இந்த மாதிரி கப்பல்ஸ் போயிட்டுருக்காங்க. நாங்கள் அப்படியே ஒரு யூடியூப்பில் போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.